சற்று முன் வெளியான திடீர் அறிவிப்பு தமிழகத்தில் நாளை இதற்கெல்லாம் அதிரடி தடை தமிழக அரசு சற்று முன் அதிரடி அறிவிப்பு ஸோ இந்த அறிவிப்பில் என்னென்ன விவரங்கள் சொல்லியிருக்காங்க எதற்கெல்லாம் நாளை முதல் தடை வருது அப்படின்ற பற்றின முழுமையான விவரங்களை வீடியோ பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய புதிய தகவல் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே தெரியக்கூடிய இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாகவே தொடர்ந்து கொரோனா பரவல் அதிகரித்து வருவதனுடைய விளைவாக தமிழகத்தில் பல்வேறு கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு இரவு நேர ஊரடங்காகட்டும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்காகட்டும் வார இறுதி நாட்களில் மத வழிபாட்டு தலங்களுக்கு தடையாகட்டும் இந்த மாதிரி பல ஊரடங்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு நடைமுறை இருந்துட்டு வருது அதிலும் குறிப்பாக இனிவரும் காலங்களில் கொரோனாவுடைய நிலவரத்தை பொறுத்தவரை வந்து ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் இல்லாட்டா வந்துட்டு தொடர்ந்து இதே நிலைமை தொடர்ந்தால் ஊரடங்கு கட்டுப்பாடு அதிகரிக்கத்தான் அப்படின்ற மாதிரி கூட சமீபத்தில் சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலைமையில சற்று முன்னர் ஒரு திடீர் அறிவிப்பாக தமிழகத்தில் நாளை தினம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தடை விதித்து தமிழக அரசாங்கம் உத்தரவிட்டிருக்காங்க அது என்ன உத்தரவு பண்றதுன்னு முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று பாதித்ததோடைய எண்ணிக்கை அதிகரித்து வரக்கூடிய சூழலில் தமிழக மக்களுடைய நலன் கருதி மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கொரோனா சூழ்நிலை கொரோனா பரவலினுடைய கருத்தில் கொண்டு தான் இந்த உத்தரவை பிறப்பிக்கிறதா தமிழக அரசு செய்தி செய்திக்குறிப்பில் தெரிவிச்சிருக்காங்க அதாவது பொதுவாகவே ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா சுதந்திர தினம் குடியரசு தினம் மற்றும் அந்த மகாத்மா காந்தியினுடைய பிறந்த தினம் அதாவது காந்தி ஜெயந்தி இந்த மூன்று நாட்களில் தமிழகம் முழுவதும் அனைத்து கிராமங்களையும் கிராம சபை கூட்டம் நடத்துவாங்க இது வந்து காலங்காலமாக நடந்துவிடக்கூடிய ஒன்று தான் ஆனால் கடந்த சில வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொரோனா பரவல் இருந்து வருவதால் அந்த கிராம சபை கூட்டங்கள் நடத்த தடை விதித்து அரசாங்கம் அவ்வப்போது உத்தரவிட்டு வராங்க கடந்த ஆண்டும் இதே போன்ற நிகழ்ந்தான் இருந்தது அதே போல் தான் நாளை தினம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு அன்னைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களையும் கிராம சபை கூட்டம் நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி கிராம சபை இருந்து கூட கூடாது ஒரு உத்தரவை தமிழக அரசாங்கம் அதிரடி ஃப்ரீயாக பிறப்பிச்சிருக்காங்க இது அனைத்து மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர்களும் வந்துட்டு இது தொடர்பான ஒரு இது வந்து இப்போ உறுதி செய்யணும் அதாவது எந்த கிராமத்திலும் கிராம பஞ்சாயத்திலும் கிராம சபை கூட்டம் நடத்தக்கூடாது இது வந்து கொரோனா தொற்றுக்கு வழிவகுக்கும் அப்பட்டதால் கிராம சபை கூட்டத்தை ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசாங்கம் அதிரடியாக இருக்காங்க ஸோ நாளைய தினம் எந்த கிராமத்திலையும் இது நடக்கக்கூடாது அப்படின்னா தற்போது கருத்துக்கிற ஒரு செய்தி ஸோ இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணியிருக்கேன் இது மாதிரி அடுத்த தரக்கூடிய பயனுள்ள தகவல்களுடன் கூட தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்